ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் லீனா விலாக்ஸ். ஸ்வீட்ஸ் ரெசிபி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டுக்கு வருது லட்டு தான். லட்டு இல்லாமல் எந்த ஒரு அக்கேஷனுமே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அதுக்காக தான் இந்த டைம் நான் வந்து மோச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கொஞ்சம் டிஷ்ஷஸ் வச்சே நம்ம செய்யக்கூடிய ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். அந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம். அது கூடவே நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வந்து கலந்துக்கு எடுத்துக்கணும் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. அது கூட நான் வந்து லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலர். உங்களுக்கு வேணால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை நான் வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சோடா உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். பக்கத்துலேயே நான் வந்துட்டு சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக 1.75 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், ஸோ ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். சக்கரைப்பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு 1.5 கப்பு வந்து சக்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு 7 கப் பொடியாகவும் சேர்த்துக்கலாம், நான் வந்து முழுசாகவும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பொடியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லட்டு செய்கிறதுக்காக அந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு வந்து அப்படியே ஒரு ஓரமாக நீங்கள் போட்டாலே வந்து நல்லா பொறிஞ்சி சூப்பராக வரும். மிதமான சூட்டிலே வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும். ரொம்பவும் கருக விடக்கூடாது, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஓவராக கிறிஸ்பி ஆகாமலும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு 1/4 வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பக்கத்துலேயே வந்து சக்கரைப்பாகு வந்துட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு கம்பி பதம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா சக்கரை வந்து கரைஞ்சி நல்லா வந்தாலே போதும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை பாகு வந்து இறக்கி வச்சிடலாம். மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மாவையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கிளறி எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா சர்க்கரை பாகு போட்டு நல்லா கலரி எடுத்துக்கணும். கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே உடனே இந்த லட்டு வந்து பிடிச்சி வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒட்டி சூப்பராக. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங்காக முந்திரி இல்லைனா வந்து கேஷ்யூ நட்ஸ் இது எல்லாமே வச்சு நல்லா லட்டு உருண்டை பிடிச்சி வைக்கலாம். இது உடனே சாப்பிட நல்லா இருக்காது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நல்லா வந்து காய விட்டோம் அப்படின்னா லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சு அசத்திடுங்க. இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.